எக்ஸைஸ் 10.5. கொஸ்டின் நம்பர் 4ல 9th கொஸ்டின். டேன் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நம்மகிட்ட ஏற்கனவே 11th இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2ன்னு இருக்கும். ஸோ சி அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், டி அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய். அப்படின்னாக்கா ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2x அப்படின்னு வரும். அதை கேன்சல், 2 கேன்சல் பண்ணும்போது எக்ஸ். ஸோ இங்கே பண்ணும்போது 2y அப்படின்னு வரும். 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஒய். அப்போ நம்மளுக்கு இந்த இது எப்படி மாறுது அப்படின்னாக்கா, டேன் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதில் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் வரும்போது காஸ் ஒய் அப்படிங்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாக்கா டேன் ஒய் இன்ட்டு டிஒய் டிவைடட் பை காஸ் ஒய் ஈக்குவல் டு, ஸோ டிஎக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதில் 1 பை காஸ் ஒய் அப்படிங்கிறது சீக்கன் ஒய். அப்போ சீக்கன் ஒய் இன்ட்டு டேன் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு, இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு. ஸோ இன்டகிரேட்டர்ஸ்னால் ஈஸியாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இன்டகிரல் சீக்கன் ஒய் இன்ட்டு டேன் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டகிரல், 2ங்கிறது கான்ஸ்டன்ட்னால வெளியே கொண்டு வந்துடுங்க, காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது சீக்கன் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஃபார்முலா அங்கே இருக்கும். ஸோ இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கிறதுனால இது சீக்கன் ஒய். ஸோ சீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டகிரல் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அப்போ இந்த சம்மோட ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, சீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா காஸ் சி ப்ளஸ் காஸ் டிங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக அந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக ஒன்றும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.